அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாம் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் பூச்சிகள் வெளியேறதுக்கு ஒரு எளிமையான லகு வைத்திய முறை சொல்லித்தரேன். இந்த வயிற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புழுக்கள் இருக்கும். இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய புழுக்கள். இது என்ன பண்ணுன்னா, நம்ம சாப்பாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த சத்தை பூரா அது எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு உடம்பை தேர விடாது, உடம்புக்கு சரியாக சத்து கிடைக்காமல் பண்ணிடும். அதே நேரத்தில் ஆசன வாய்ப்பக்கம் பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஒரு அரிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி புழுக்களை வந்து கொன்று அதை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து எளிமையான முறை இருக்குது சொல்லித்தரேன். இதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் வேணும். ஹோமம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கும், இந்துப்பு அப்படிங்கிறது நாட்டு மந்துகளில் கிடைக்குது. இந்த இந்துப்பை வந்து நீங்கள் வாங்கும்போது தயவு செஞ்சு யாரும் பொடி பண்ணது வாங்க வேண்டாம், நீங்களே வாங்கி பொடி பண்ணுங்க. கல்கண்டு மாதிரி இருக்கும், அதை வாங்கி நீங்கள் பொடி பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஓமத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லேசாக வறுக்கணும், சூடானால் போதும். அந்த மாதிரி லேசாக வறுத்தெடுத்து நல்லா பொடி பண்ணிக்கங்க. பொடி பண்ணி துணியில் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கங்க. இந்த துணியில் ஜலிக்கிறதுக்கு பேர் வஸ்திரகாயம்னு பேர். துணியில் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கங்க. இப்போ துணியில் ஜலிச்சு எடுத்து வச்சது ஒரு 50 கிராம்னு வச்சுங்களேன். இந்துப்பு அதே போல் நல்லா பொடி பண்ணி துணியில் ஜலிச்சு வச்சது 50 கிராம். இந்த ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கணும், ஒன்றா கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கங்க. இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு படுக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து, அதாவது 2 தேக்கரண்டி அளவு எடுத்து சுடுதண்ணியில் கலந்து நம்ம குடிச்சுக்கணும். ஆனால் பாருங்கள், சாப்பாடு இரவு உணவு அப்படிங்கிறது 7 மணியோடு முடிச்சிடணும், 7 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. படுக்கும்போது இந்த மருந்து சாப்பிட்டா போதுமானது. அப்போ என்ன ஆகுன்னா, இந்த மருந்தானது உள்ளே போய் இந்த புழுக்களை கொன்று மலத்தின் வழியே வெளியேற்றிடும். சரியா, பெரியவங்களுக்கு 2 ஸ்பூனு, சின்ன குழந்தைகளாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். இது வந்து அருமையாக வேலை செய்யக்கூடியது, நல்ல முறை. சரியா, எல்லோரும் செய்து பயன்படுத்துங்க. மேலும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.